எங்க அப்பா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், என்னோட இன்ஸ்பிரேஷன், என்னோட ரோல் மாடல் எல்லாமே எங்க அப்பா தான். இன்னைக்கு வந்து நான் ஒரு நடிகனா உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கேன்னா அது எங்க அப்பாவோட கனவு. அது எப்படியோ நினைவாக்கணும்னு ஒரு ஆசை. ஏன்னா அப்பாவுக்கு வந்து நான் ஒரு பெரிய ஹீரோ ஆகணும்னு அப்படின்னு நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்தே அவர் சொல்லிகிட்டு இருப்பார். பட் நான் அசிஸ்டண்டேட்டராக சேரணும், உதவி இயக்குனராக வந்து அர்ஜுன் சார்கிட்ட சேரணும் அப்படின்ட்டு சொல்லும்போது அவர் வந்து ஸ்கூலில் பிள்ளைய எப்படி வந்து சேர்ப்பாங்களோ வரிசையில் நின்று அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் 4 to 5 hours அவர் நின்று அந்த முதுகு வலியோடு நின்று அவர் வந்து அர்ஜுன் சார் அப்போ படப்பிடிப்பில் இருந்தார். அவர் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, வெயிட் பண்ணிட்டு நான் உன்னை பேசி உன்னை சேர்த்து விட்றேன்னு சொல்லி நின்று அன்னைக்கு சேர்த்து விட்டார். நான் அன்னைக்கு கண் கலங்கினேன். ஏன்னா அப்பா அது செய்யணும்னு அவசியமே இல்லை. பட் அவர் வந்து முறையாக சினிமா பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நேர்மையாக முறையாக செய்யணும் அப்படின்னு எப்போவுமே அவர் சொல்வார். அவர் வந்து சொல்கிற ஒவ்வொரு விஷயம், அதாவது நடிகனுக்கு ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அவர் நம்ம என்னை வந்து நிறைய முறை வந்து ஞாபகப்படுத்தியிருக்காரு. நான் அவரை பார்க்கும்போதெல்லாம் ஐ கெட் இன்ஸ்பயர்ட். ஸோ எனக்கு எங்கள் அப்பா வந்து எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாழ்க்கையை வந்து நான் மறக்கவே மாட்டேன். எத்தனையோ வாட்டி அவர் உழைச்ச உழைப்பு முன்னாடி நான் வந்து கால் தூசி ஐ கேன் நெவர் ஃபர்கெட் மை ஃபாதர். ஒவ்வொரு மனிதனுக்கும் அவங்க அப்பா வந்து ஒரு ரோல் மாடலாக இருப்பாங்க, அதே போல் ஒரு நல்ல நண்பனாக இருப்பாங்க. எனக்கு கிடைச்ச பாக்கியம் என்னென்னா எங்கள் அப்பா என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட். நான் எல்லா விஷயங்களும் எங்கள் அப்பா கிட்டே நான் ஷேர் பண்ணிப்பேன். நான் வந்து அவர் ஒரு நண்பராக தான் நான் பார்த்து இன்னி வரைக்கும் நான் வாழ்ந்திருக்கேன். ஐ லவ் மை டேட். எனக்கு வந்து ஐ சல்யூட் மை ஃபாதர். அவரோட உழைப்பு, டெடிக்கேஷன் எல்லாத்துக்கும் வந்து நான் வந்து வணங்கிக்கிறேன். ஐ எம் ட்ரைங் டு டூ மை பெஸ்ட் அண்ட் அவுட் டு மை ஃபாதர்ஸ் ஹார்ட் ஒர்க். பட் இன்ஃபேக்ட் என்னால் முடியாது. அவன் இவன் டைமில் வந்து நான் ஒவ்வொரு ஷார்ட்டும் அந்த வழியோடு நடிக்கும்போது எனக்கு எங்கள் அப்பா தான் ஞாபகம் வந்தது. ஏன்னா எங்கள் அப்பா வந்து உண்மையிலே பெருமைப்படுவார். ஒவ்வொரு வாட்டியும் சொல்லுவார், ஒரு நடிகனாக நீ பேர் வாங்கணும், ஒரு கதாநாயகனாக கமர்ஷியல் சக்ஸஸ் கொடுத்தாலும் எனக்கு நீ ஒரு சிறந்த நடிகை அப்படின்ட்டு பேர் வாங்கணும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார். அவனையும் அவன் பார்த்துட்டு என்னை வந்து கட்டி பிடிச்சி சொன்ன ஒரு விஷயம் என் கனவு வந்து நினைவாச்சு. ஐ சல்யூட் மை ஃபாதர், ஐ லவ் மை ஃபாதர், காட் பிளஸ் ஹிம். அண்ட் இன்னைக்கு நான் இவ்வளோ ஒரு நல்ல ஸ்தானத்தில் இருக்கேன்னா அது எங்கள் அப்பாவோட உழைப்பு தான்.